ஓம் மகாகணபதே நமஹ, ஓம் நாராயணாய நமஹ. இன்று ஸ்லோகம் 72, விஷ்ணு சஹஸ்ரநாமம். மகாக்ரமோ மகாகர்மா மகாதேஜாஹ மஹோ ரகஹ மகாக்ரதுர் மகாயஜ்வா மகாயஜ்ஞோ மகாஹவிஹி. மகாக்ரம, இந்த கிரம வந்து இப்ப நமக்கு தெரியும். கிரமம்னா பதம் மேல் பதம், அடி மேல் அடித்து நிதானமாக சுவாமி மூணு அடி வைத்தார் அப்படின்னு வாமன அவதாரத்திலே வருது. மகாவிஷ்ணு பீஷ்மர் என்ன சொல்ற, மகாக்ரம ஒரு பெரிய அர்த்தம். மகாங்கிறது பெரிது, இன்ஃபைனைட் வச்சுங்களேன், அளவில்லாதது. கிரமங்கிறது எதுலையுமே அவர் வந்து இந்த உலகத்தை பாருங்கோ, இந்த பிரபஞ்சத்தை பாருங்கோ, இந்த அண்டகத்தை பாருங்கோ, யூனிவர்ஸை பாருங்கோ, எல்லாமே கிரமம்தான், எல்லாமே நிதானமாக தான் போறது. எல்லாம் கிட்ட உள்ள போய் பார்த்தா பெரிய வேகத்துல சுத்திட்டு இருக்கும், பெரிய வேகத்துல போகிட்டு இருக்கும். ஆனா பார்வைக்கும் நம்ம ஜீவிதத்துக்கும் கிரமமா இருக்கும். எல்லாம் படிப்படியா அடிமேல் அடித்து அடி வைத்து போற மாதிரி இருக்கும். உலகம் சுத்துறது என்ன ஸ்பீட்ல சுத்துறது, ஆனா நம்ம உலகத்து சாதாரண இந்த ஸ்பீட்ல எல்லாம் நம்மளால சின்ன இதுல இருந்துனாக்க தலைதான் சுத்தி விழுவோம். ஒரு சின்ன இதுல ஒரு சுத்திர சக்கரத்துல இந்த ஃபேர்ல இந்த திருவிழா எல்லாம் சுத்திட்டு இருப்பாங்க, நமக்கு தலையை சுத்தும். அதோ ஸ்பீட்ல சுத்தினாலும் நமக்கு அது கிரமமா காலை மாலைன்னு அப்படி வருது, ராத்திரின்னு வருது, இந்த நிதானமாக உலகம் சுத்துறது. அப்ப அது அந்த கிரமத்தான் அவர் அர்த்தம் பண்றார் பீஷ்மர். ரொம்ப மெதுவாக, ரொம்ப நிதானமாக, கரெக்டாக, சரியாக, அதுதான் அந்த கிரமம். அடிமேல் அடித்து மூணு அடி வைத்தார் அவர். ஆனா சுவாமி இந்த பிரபஞ்சம், இந்த அண்டகத்தை உற்பாதனம் பண்ணினவர், சிருஷ்டி செய்தவர், கிரமமா இருக்கு அப்படிங்கிற மகாகர்மா. அவருடைய கர்மங்கள்லாம் மகாகர்மா, அதாவது பவித்ரம். கர்மங்கள்லாம் வந்து நம்ம அளவெடுத்து குறிப்பிட்டு அளவு செய்து அது இப்படித்தான் இருக்கு இப்படித்தான் ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவருடைய கர்மங்கள், அவருடைய செய்கைகள் எல்லாம் பார்த்தோம்னா மகாந்தம் தான் அது. அதற்கு கர்மம் அவ்வளவு பவித்திரத்துவம் இருக்கும், நீங்க கவலையே பட வேண்டாம். யாருக்கும் அவருக்கு வந்து இன்னும் கஷ்டங்களே கொடுக்க மாட்டார். அந்த கர்மங்கள், அவருடைய கர்மங்கள் எல்லாம் பவித்திரமான கர்மங்கள். நம்ம தான் சாணி எடுத்து நம்ம இதுல என்ன சொல்லுவாங்க, அழுக்கு எடுத்து நம்ம மூஞ்சில தேய்ச்சின்ற மாதிரி, யானை தன் தலையில மண்வாரி பூண்டா மாதிரி, நம்ம நம்மளுடைய செய்கைகளான நம்ம இதெல்லாம் வருத்திக்கிறோமே தவிர, சுவாமியுடைய கர்மங்கள் மிகவும் மிகவும் சுத்தமானது, பவித்திரமானது. மகா தேஜ, தேஜங்கிறது ஒளி. இந்த அண்டகம், இந்த பிரபஞ்சம் ஒளிதான், மொத்தத்துல மகா ஒளி அது. அதுதான் எல்லாரும் சொல்றாங்க, மேற்கத்திய விஞ்ஞானிகள் அதுதான் சொல்லுவாங்க. இந்த ஒளியில தான் போட்டான்ஸ் இருக்கு, நான் சொன்னேன் முன்னாடியே. போட்டான்ஸ்ங்கிறது செப்பரேட், அது வந்து தனி. ஆனா சில மேட்டர், அதாவது அணுக்கள் நம்ம இருக்கிறப்ப ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எல்லாம் எடுத்தோம்னா அதுல எல்லாம் வந்து புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் அழியக்கூடியது. ஆனா இந்த போட்டான்ஸ், வெளிச்சத்துல ஒளியில இருக்கக்கூடிய போட்டான்ஸ் அழிவற்றவை, அழிவே காலம் கிடையாது, ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமே இருக்காது. அது சுவாவங்கள்லயும் சரி, ரூபங்கள்லயும் சரி, அதுகளுடைய ஆனந்தத்திலையும் சரி, எல்லாம் பிளிஸ் தான், எல்லாம் ஆனந்தம் தான். அந்த ஒளி, அந்த ஒளியில இருக்கப்பட்டவர் சுவாமி, அவர் தான் மகா தேஜஸ். சாதாரணமா சொல்லுவா தேஜஸா இருக்கு முகம்னு சொன்னாக்கா அதோட ஒளியா இருக்கு, அந்த ஆனந்த ஒளி அது மகா தேஜஸ். மகோரக, மகா ஊரக. இப்போ இந்த இதுல வந்து குணசந்தியில வந்து அ பிளஸ் ஊ வந்தா ஓ வந்துடும், இதுக்கு பேர் குணசந்தின்னு பேர். ஆவும் சரி, ஊவும் சரி, முதல் வார்த்தையும் அடுத்து தொடங்குகின்ற வார்த்தை, முதல் வார்த்தை மகா அ, ஊரக ஊ இரண்டாவது வார்த்தை, அது வந்து ஓ ஆயிடும். அதனாலதான் மகோரக. ஊரகங்கிறது என்னது, ஊரகங்கிறது என்னது, ஊர்ந்து செல்வது, மெதுவாக ஊர்ந்து செல்வது. சில பேர் அது வந்து சர்ப்பங்களை குறிப்பாங்க. இப்போ சர்ப்பங்கள், மகாவிஷ்ணு ஏன் வச்சிருக்கோன்னா, சாமான்யமா சர்ப்பங்கள்னா என்னன்னா, நீங்க வெளியில இந்த பிரபஞ்சத்துல இந்த அண்டகத்தை பார்த்தோம்னா லைட் எல்லாம் வேகமா வரா மாதிரி இருக்கும், வேகமா இருக்கும். உங்களுக்கு அந்த பௌத்த சாஸ்திர பிரகாரம் நீங்க கணக்கு எடுத்தோம்னா 186,000 மைல் போறது லைட் ஒரு செகண்டுக்கு. ஆனா நமக்கு தெரியாது, அது ஊர்ந்து செல்ற மாதிரி தான் இருக்கும். லைட்டா இருந்தாலும் சரி, காந்த சக்திகள், மேக்னெட்டிசம் சொல்றாங்க இல்லையா, எல்லாமே எல்லாமே நமக்கு பாம்பு வடிகளை தான் உருண்டே தான் இருக்கலாம், அது வர வெளிச்சங்கள் கதிர்கள்லாம். ஆனா ஊர்ந்து செல்ற மாதிரி தான் இருக்கும், நமக்கு ஒரு பாம்பு செல்வது போலத்தான் செல்வதா மாதிரி இருக்கும், நல்ல ஊர்ந்து பட்டுகின்ற அப்படி. ஆனா அது உண்மையிலே மிக வேகமாக போகக்கூடியது. அதுதான் அதுக்கு பிரத்யேகமாக விசேஷமாக பீஷ்ம பிதாமகர் மகோரக. சாதாரணமா அது ஊரகங்கிறது பாம்பு தான் சம்ஸ்கிருதத்துல, இல்லை நான் சொல்லல, பாம்பு மாதிரி காயில்டு லாங் ரோப் என்ன வேணா எடுத்துக்கலாம், ஊர்ந்து செல்வது
அதுதான் காலால ஊறக்கூடியது அல்ல, அது வந்து வேற, அதுல எட்டு கால் பூச்சி தான் இருக்கு. இது ஊர்ந்து அப்படியே தன் பயத்தால ஊர்ந்து சொல்ற மாதிரி தான் உங்களுக்கு அண்டகத்துல இந்த பிரபஞ்சத்துல வெளிச்சங்கள் கதிர்கள் எல்லாம் போகும். மகா கிருத்துஹு, கிருத்துனா ஒரு ஒரு யாகம், ஒரு 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 வழிபாடுதல், ஒரு ஹோமம் செய்வது, எல்லாமே ஒரு சேவிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். கிருத்துகு அவர் தான் மகா கிருத்துகுனா, சேவிப்புல அவரை மாதிரி மிஞ்ச முடியாதுன்னு சொல்றான். நீ மட்டும் பெருசா சேவிக்கிற அஸ்வமேத யாகம் பண்றேன்னு நினைக்காத, இவரும் மகா கிருத்துகு, எல்லா கிருதுக்களுடைய அவர் தான் மகா கிருத்துகு, சேவிக்க சேவிக்கப்படுபவர். சரி, அவரும் சேவிப்பார், ஒன்னையும் அவர் சேவிப்பார். அதுதான் அதுல அர்த்தத்துடைய அர்த்தம். மகா சேவைகள் அவர் செய்யறது வந்து ஒன்னையும் செய்வார், உனக்கும் சேவை செய்வார், ஒன்னையும் சேவிப்பாருங்கிறார். ஏன்னா நீயும் நல்லவனா ஒன்னையும் சேவிப்பார்னு சொல்ற மாதிரி சொல்றார். கிறிஸ்துங்கிறது சேவை, வணங்குதல், வேண்டுதல், அதுதான் அர்த்தம். கிறிஸ்து மகா கிறிஸ்து அவர். மகா யஜ்வா, யார் மகா யாகங்களை செய்கின்றாரோ அவர் யஜ்வா, மகா யஜ்வான்னு பேரு. ஏன் இந்த யாகங்கள்லாம், யாகங்கள்லாம் ரொம்ப அந்த நெருப்பை வைத்து கொண்டு யாகங்கள் செய்யறாருனாக்கா அதோடைய அர்த்தமே, இதுல நச்சிகேதன் கூட கேட்கறான் பாவம், உனக்கு தெரியும் யம தர்ம ராஜாட்ட, உனக்கு தெரியுமே யம தர்ம ராஜா, ச துவம் அக்னிம் ஸ்வர்கியம் அத்தியேஷி மிருத்யோ பிரபுஹி, சொல்லு எங்கிட்ட அத ஸ்ரத்ததானாய மகியம் தம், அத தம் ஸ்ரத்ததானாய மகியம் சொர்க்கலோகான் அமிர்தத்துவம் பஜந்தே ஏதத்து துத்தியேன விருணே வரேன. என்னுடைய இரண்டாவது வர மூலமா கேட்கிறேன், உனக்கு அந்த அக்னியை பத்தி தெரியுமா, இந்த யாகத்தை. அப்ப யமதர்மராஜர் சொல்லி கொடுக்குறாரு. அதனால வேத காலங்கள்ல யாகம் செய்வது ரொம்ப உச்சிதமானது, உகந்தது. யாகத்துல அஸ்வமேதம் யாகம் மட்டும் இல்ல, ஸ்தோம யாகங்கள் இருக்கும், பல யாகங்கள் இருக்கும். அத்திரத்திரன்னு இப்போ கேரளால எங்க ஊர் பக்கத்துல பஞ்சல்ல பண்ண 2011 பெரிய யாகம் அது. அது நம்ம சொல்றேன், அதோ யாகத்துல மகா இவர் யஜ்வா மட்டும் இல்ல, மகா யஜ்ய, மகா யஜ்யங்கிறது சாமானிய யாகம் இல்ல. அஸ்வமேத அதி அத்திராத்திர யாகம், அந்த மாதிரி ஸ்தோம யாகங்கள்லாம் பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் அந்த காலத்துல செய்வா. ஹோமம் வேற, யாகம் வேற. ஹோமம் வந்து நம்ம ஆயுஷமா வீட்டுல பண்ணலாம், அக்னியை வணங்கலாம், நவகிரகங்களை வணங்கலாம், அது அதெல்லாம் ஒரு முறை. அதெல்லாம் இந்த ஃபோர்ஸஸ் ஆஃப் நேச்சரை நம்ம வணங்கணும். நம்ம எப்படி உதாரணமா நம்ம வீட்டில் நம்ம ஒரு 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 நாய்க்குட்டியோ ஒரு பூனைக்குட்டியோ தடவி கொடுத்தா அதுலாம் வாலாட்டும், நம்மள்ட்ட சொன்னதை கேட்கும், கன்னுக்குட்டியால் தடவி இருந்தால் பாசமா இருக்கும். அதனால்தான் நம்ம இந்து மத சாஸ்திரத்துல யஜ்யங்களை எல்லாம் வணங்கணும், ஹோமங்கள் மூலமாக நவகிரக தேவதைகளை வணங்கணும். ஏன்னா நம்முடைய நித்தியப்படி ஜீவன் ஒன்று இருக்கு, அதை நம்ம மறக்க முடியாது. 80-90 100 வரைக்கும் நம்ம உடம்பு இருக்கிறதுனால அதுக்கு தேவைகள் இருக்கு. ஆத்மாவுக்கு தேவைகள் இல்லாம இருக்கலாம், ஆனால் நம்ம நித்தியப்படி உடம்புக்கு தேவைகள் இருக்குது. நம்ம குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகணும், இல்லைனா எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், இல்லை நான் சம்பாத்தியம் பண்ணணும், இல்லை வியாதி இருக்கக்கூடாது, அப்படிலாம் ஒரு தேவைகள் தானே. அதெல்லாம் அதுக்கெல்லாம் யாகங்கள் பண்ணுவான், ஹோமங்கள் பண்ணுவான். அப்போ தான் இந்த காஸ்மிக் ஃபோர்ஸஸ், இந்த உலகத்தின் சக்திகள் நமக்கு அனுகூலமாக வரும். நீங்கள் இப்போ வருண பகவானை வேண்டினாலும் நல்ல இடத்துல மழை பெய்யும், உண்மைதான். சூரியன் எல்லாருக்கும் தலைவன், அவர் சூரியன் ஒளி ஒழிச்சா தானே நமக்கு சூரியன் இல்லாமல் ஒரு ஒரு வாரம் இருந்து பாருங்க, நார்வேலாம் இருக்காங்க பைத்தியம் பிடிச்சிருமா. அதனால எல்லாத்துக்குமே ஒரு வணங்குதல் இருந்தால் அதெல்லாம் நம்மளை அனுகூலம் செய்யும். அதுக்கு தான் யாகங்கள் பண்ணினா பழைய காலத்தில். இப்போ யார் பண்ணுறாங்க, அது ஒழுங்காக பண்ண மாட்டாங்க. அதனால அவர் யஜ்யத்தின் யஜ்யம் அவர் தான். அவரே அவரே சொல்கிறாரு, யஜ்யானாம் அகம் யஜ்யானாம் ஜபயோ ஜப யஜ்யம் அஸ்மிங்கிறார். அகம் யஜ்யானாம் ஜப யஜ்யம், ஜப யஜ்யம்னா ஜபங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறது, மந்திரங்கள். அதுதான் மகாபெரிவரே சொல்லுவார் காஞ்சியில், மந்திரங்கள் சொல்லணும், மந்திர பலம் வந்தால் தான் வீட்டை சுற்றிக்கிட்டு இந்த மேக்னெட்டிக் கயறு சுற்றிக்கும், நம்மளை மேக்னெட்டிக் கயறு நம்மளை வெளியிலேருந்து ஒருவித தீய சக்திகளும் அணுகாது நம்மளை. அதுக்கு தான் அதுதான் மகா கீதையில் சுவாமியே சொல்கிறார், பகவானே சொல்றார், யஜ்யானாம் ஜப யஜ்யோ அஸ்மி அப்படின்னு 10வது சாப்டர்ல 25வது ஸ்லோகம் அது. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஸ்லோகம்லாம். அதனால அவர் பெரிய யஜ்யம், ஜப யஜ்யம், மந்திர யஜ்யம்லாம் சொல்லுவார். மகா ஹவிஹி, ஹவிங்கிறது ஹவிசு, ஹவிசு வந்து இப்போ நம்ம வந்து பஞ்சகவ்யம் சொல்லுவா, நெய் அக்னியை மூட்டிட்டோ யாகத்திலேயோ ஹோமத்திலேயோ அக்னியை மூட்டிட்டு அதுக்கு நீங்கள் வைக்க நெய் இதாக கொடுக்கலாம், ஆகாரமாக கொடுக்கலாம், இல்லைன்னா பால் அதை ஆகாரமாக கொடுக்கலாம், தயிர் ஆகாரமாக போடுவா, அன்னங்களை அன்னத்தை ஆகாரமாக போடுவா, அக்னி அக்னிக்கு அக்னி பகவானுக்கு ஒரு ஆகுதி கொடுப்பா சுவாமிக்கு, அப்படியே அவருக்கு ஆகாரம் கொடுப்பா. அதில் வந்து ஹவிஸ்னு ஒரு என்னன்னா அக்னிக்கு அக்னியே கொடுக்கறது, அதுதான் அத்திராத்திரை யஜ்யம் பண்ணினா திருச்சூரில்.
அதிராத்திரன்னு சொல்லுவாது. அது ஃபிரிட்ஸ் ஸ்டால்னு ஃபாரினர்லாம் வந்திருந்தான், அவன் பெரிய பக்தன். அவன் அவர் இப்பதான் திவங்கதவானார், இறைவனடி சேர்ந்தார். ஒரு பெரிய பக்தன், அவரே ரொம்ப அழகா எழுதுவார் அந்த புஸ்தகத்துல. அக்னிக்கு அக்னி ஆகாரம், அதுதான் பகவானே சொல்றார். ஒரு கீதையில நீங்க படிச்சல்னாக்கா, நாலாவது சாப்டர்ல 24வது ஸ்லோகத்துல வரும், பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிர் பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம். ரொம்ப அழகா இருக்கும் அது சொல்லு. அதாவது நான் வந்து பிரம்மன்கிறது நம்ம ஆத்மா, நம்ம பிரம்மன், பிரம்மனுக்கு ஏ பிரம்மா, பிரம்மன்னா பிரம்மா சரஸ்வதி பிரம்மம் இல்லையே, பிரம்மம் உனக்கு நான், நீயே தான் பிரம்மம். உனக்கு இந்த இந்த அக்னியில் இருக்கிறது நீ தான் பிரம்மம். அண்ட் உனக்கே நான் பிரம்மமாக அக்னியை தருகிறேன். நீ தான் அக்னி, நீ தான் உனக்கே உன் அக்னியை தரேன், உனக்கே உன் பிரம்மத்தை தருகின்றேன்னு கீதையில் அழகா வரும். பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிர் பிரம்ம அக்னோ பிரம்ம அக்னோ த்விதியா விபக்தி வரும் ரெண்டு வரதுனால. பிரம்மணா ஹுதம் அப்படின்னா பிரம்மணா, உனக்கே உன் பிரம்மத்தை உனக்கே தரேன் அக்னி மூலமானு வரும். ஓம் இப்போ எங்களுக்கு சொல்றேன், 671 மகாக்ரம, 672 மகாகர்மா, 673 மகாதேஜ, 674 மகோரக, 675 மகாக்ருது, 676 மகாயஜ்வா, 677 மகாயஜ்ஞ, 678 மகாஹவிஹி. துர்காஷ்மான் பவ தீர்க சுமங்கலி பவ சர்வ வியாதி நிவாரண பிராப்திரஸ்து, சர்வ ஐஸ்வர்யம் அபிவிருத்திர்பவது, சர்வ மங்களானி பவந்து, ததாஸ்து ததாஸ்து ததாஸ்து.